ஆசீர்வாத முத்துக்கள். இந்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 1-2 வசனங்கள் இப்படி சொல்கிறது. எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமேன். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நமக்கு மிகவும் தேவையோடு கூட ஒவ்வொருவருமே நாம் இருக்கிறோம். ஊழியர்கள் மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், பெரும்பாலும் ஏழைகள் ரொம்ப கஷ்டத்தோடு கூட இருக்கிறோம். அரசாங்கம் உதவி செய்யுமா என்று எதிர்பார்க்கிறோம். சின்ன சின்ன உதவிகளை தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்து வருகிறது, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பெரிய அளவில் அரசாங்கத்திலிருந்து உதவிகள் கிடைக்கிறது போல நமக்கு சூழ்நிலை இல்லை. ஆகவே நம் எல்லாருடைய உள்ளமே தடுமாற ஆரம்பிக்கிறது. விசேஷமாய் ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், பெரிய பெரிய ஊழியர்கள் நமக்கு உதவுவார்களா என்பது போல மற்ற ஊழியர்களை நாம் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவர்கள் உதவி செய்யாவிட்டால் அவர்களை குறை சொல்லுகிற எண்ணத்தோடு கூட நாம் வர ஆரம்பித்து விடுகிறோம். அதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. ஆகவே இந்த வசனம் என்ன சொல்கிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதம் என்பது மலையை குறிக்கிறது. நம்முடைய தேவனை ஓமானப்படுத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு உதவி ஒத்தாசை இங்கிருந்து வரணும்னா கர்த்தரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். அவை நம்முடைய மனதை கர்த்தருக்கு நேராக திருப்ப பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம மனசு வந்து மாமன் உதவுவானா, மச்சா உதவுவானா, அந்த அவர் வசதியாக இருக்கார கொடுப்பாரு, இவர் நல்லா இருக்கார், இவர் கொடுக்கலாம்லா, இவருக்கு என்ன குறை, இந்த மாதிரிலாம் நாம் எண்ணக்கூடாது. அவரவருடைய பிரச்சனை அவரவருக்கு தான் தெரியும். அதனால் நம்முடைய இருதயம் இந்த நாட்களில் தேவனுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலர் கஷ்டமான சூழ்நிலையில் உடனே அங்கே கேட்போமா இங்கே கேட்போமா நினைக்கிறோம். அப்படிலாம் செய்யாதீங்க. நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒருவேளை சிலருக்கு கூட ஆதங்கம், நமக்கு ஒருவேளை தெரிய தேவையில்லை, சமாளிச்சிடலாம், ஆனால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு நம்ம யார்ட்டையாவது கேட்டு உதவி செய்யுமாங்கிற எண்ணம் இருக்கிறது. நல்ல எண்ணம் தான், ஆனால் அவங்களுமே இவங்க நமக்கு உதவி செஞ்சுருவாங்கன்னு உங்களை பார்க்க வைக்கக்கூடாது, அது தவறு. அவங்களும் அவங்க கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தரை தான் நோக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய அவங்களும் உங்களை நோக்கி பார்க்கக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் பக்குவப்படுத்தி சொல்லணும். நீங்கள் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வழி நடத்துவார். அதை நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது தான் எல்லாருமே இருதய கர்த்தருக்கு நேராக திரும்பும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, இந்த பாடத்தை இந்த நெருக்கமான சூழ்நிலையில் எல்லா தேவ பிள்ளைகளும் படிக்கணும். என்ன நெருக்கம் வந்தாலும் நான் கர்த்தரை தான் நோக்கி பார்ப்பேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக நல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தேவை இருக்கிறது, எல்லாரும் கஷ்டம்தான். இப்போ என்னுடைய சூழ்நிலையெல்லாம் நான் வெளியே பார்த்து நல்லா சிரித்து சந்தோஷமாக நல்லா நீட்டாக கர்த்தர் நம்ம நடத்துகிறாரு. ஆனால் எனக்குள்ள தேவை என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி எனக்கு அப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் யார்கிட்டையும் கேட்கறதில்லை. அதான் புலி பசித்தாலும் புல்லை திங்காது அப்படிம்பாங்க. அதை மாதிரி நமக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. அதை விட்டு நம்ம மற்ற இடத்துல அவங்க தருவாங்களா இவங்க தருவாங்களா அந்த எண்ணமே வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு அது இழிவான ஒரு காரியம். ஆகவே உங்கள் மனதை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள், கர்த்தர் உங்களை அதிசயமாய் வழி நடத்துவார். ஆகவே இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறதப்பா. பிறருக்கு உதவி செய்ய முடியாத நிலையிலே பலர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் வனாந்தரத்திலே வழி திறக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்யும் அப்பா. ஐயோ, இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கப் போகிறேன், இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லையே, ஐயோ அடுத்த நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லி கலங்கி கண்ணீரோடு வேதனையோடு எத்தனையோ ஊழியர்கள் தவிக்கிறாங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி திறக்கட்டும் ஆண்டவர், அற்புதம் நடக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலையினுடைய அற்புத கரத்தின் வல்லமை இன்னது என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கு விளங்கப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.